ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கொங்கு கிச்சன். நான் உங்கள் கார்த்திகா கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஆந்திரா ஸ்டைல கோங்க்ரா, நம்ம ஊர்ல புளிச்சக்கீரை மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 1 கிலோ மட்டனை போட்டுடுங்க. எந்த ஒரு மீட் நீங்க செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் 2-3 தடவை மஞ்சத்தூள் போட்டு கழுவிடுங்க. அப்பதான் அந்த கவிச்சி ஸ்மெல்லாம் போகும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா அதவங்க பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விடுங்க, 1 டீஸ்பூன் நெய். நீங்கள் என்ன மட்டன் ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு வேக வச்சு பாருங்கள். அந்த மட்டன் அந்த நெய் இறங்கி நல்ல ஒரு வாசனையாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதை கலந்து விடுங்க. கலந்து விட்டோடனே மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 8 விசில் விட்டெடுப்போம் மட்டன் வேகிறதுக்காக. 8 விசில் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. விசில் அடங்கிருச்சு, திறந்துடலாம். மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, தூரமாக எடுத்துடலாம். அடுத்தது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 பல் பூண்டு, 2 வரமிளகாய், 4 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 கிலோ மட்டனுக்கு 2 கை ஃபுல்லாக புளிச்சக்கீரை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த ஒரு கீரை சமைக்கும் போது மூடி போட்டு சமைக்காதீங்க. கீரை நல்லா வெந்துடுச்சு, கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்மளோட கோங்க்ரா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு பவுலில் 1 கிலோ மட்டனுக்கு 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், எண்ணெய் காஞ்சோன்னே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. 1 பிரிஞ்சி இலை, 1 சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ. சோம்பு பொரிஞ்சோன்னே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணது போட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமானோடனே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு வாசனை போன உடனே நம்ம அரைச்சி வச்ச புளிச்சக்கீரை போட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கீரையை போட்டுட்டு 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, கலந்து விட்டோடனே நம்ம வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கலந்து விடுங்க. மட்டன் கலந்து விட்டோன்னே 1 கை ஃபுல்லாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. 1/15 புதினா இதே கலந்து விடுங்க. அடுப்பை இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிச்சு வரட்டும். இந்த மசாலா ஃபுல்லாக மட்டனில் செட் ஆகணும். 5 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. இப்போ 2 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி ஒரு கொதி வரட்டும். தண்ணி ஒரு கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கோங்க. இதை கலந்து விடுங்க. அரிசி தெரிகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். அரிசி தெரிகிற மாதிரி தண்ணி வத்திருச்சு பாருங்க. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுடுங்க.
கொஞ்சோண்டு புதினா. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. சப்போஸ் விசில் வந்துச்சுன்னா ஒரு விசிலோடு ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். ப்ரெஷர் அடங்கிருச்சு, திறந்துடலாம். இப்போது மேலால் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சைட்லேருந்து எடுத்து விடுங்க. அவ்வளோதான் நம்மளோட மட்டன் கோங்குரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றிடலாம். சூடான சுவையான கோங்குரா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.